بسم الله الرحمن الرحيم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد இன்றைய வாராந்த மார்க்க விளக்க வகுப்பிலே இஸ்லாமிய உலகு இன்றெடுத்த ஹிஜ்ரி ஆறாம் நூற்றாண்டின் ஆரம்ப பகுதியில் வாழ்ந்து இந்த சமுதாயத்துக்கு அறிவு ரீதியாக பணி செய்து சிறந்த ஒரு வழிகாட்டியாக இருந்த இமாம் இப்னு ஜோசி ரஹிமகுல்லா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து சில பகுதிகளையும் அவருடைய அனுபவ ரீதியான அறிவுரைகளிலிருந்து நமக்கு பாடமாக சில பகுதிகளையும் நமது சிந்தனைக்காகவும் நமது நல்ல வாழ்க்கைக்கான முன்மாதிரிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய நோக்கிலும் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள விளைகிறேன் அன்புள்ள சகோதரர்களே இஸ்லாமிய உலகு நிறைய நல்லறிஞர்களை நமக்கு தந்திருக்கிறது அவர்கள் தமது அறிவு மூலமாகவும் தம் அந்த அறிவின் அடிப்படையிலே வாழ்ந்த தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மூலமாகவும் நமக்கு ஏராளமான படிப்பினைகளை தந்திருக்கிறார்கள் அவ்வாறான ஒரு ஆளுமைகளில் ஒருவர்தான் இமாம் அபுல் ஃபரஜ் அப்துல் ரஹமான் பின் அலி என்று சொல்லப்படக்கூடிய சுருக்கமாக இபுல் ஜௌசி ரஹிமஹுல்லா என்று இஸ்லாமிய வழக்கிலே வழங்கப்படக்கூடிய ஒரு அறிஞர் அவரை பற்றி தான் நாங்கள் இந்த அமர்விலே பார்க்க இருக்கிறோம் இவர் பிறந்த காலம் அதாவது ஹிஜ்ரி ஐநூற்றி பத்தாம் ஆண்டு இவர் பிறக்கிறார் இவர் பிறந்த காலத்தை பற்றி சொல்வதாக இருந்தால் இஸ்லாமிய உலகில் உமையாக்களுக்கு பின்னர் ஹிஜிரி நூற்றி முப்பத்தி ரெண்டிலே அதாவது தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டிலிருந்து நூற்றி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் உமையாவுடைய ஆட்சி உமையாக்களுடைய ஆட்சி வீழ்ச்சி அடைந்து அதன் பின்னர் அப்பாசியர்கள் ஆட்சிக்கு வருகிறாங்க அப்பாசி ஹிலாபத்து இந்த இஸ்லாமிய உலகை ஆளுகிறது பகதாதை தலைநகராக கொண்டு இந்த அப்பாசிய ஆட்சி என்பது அதை இரண்டு வகையாக பிரிப்பார்கள் கிட்டத்தட்ட அறுநூத்தி சொச்சங்களிலே தாத்தாரிய படையெடுப்பினால பகதாது கைப்பற்றப்பட்ட அந்த தான் அப்பாசியர்களுடைய ஆட்சி வீழ்ச்சி அடைகிறது இதை இந்த அப்பாசி ஆட்சியின் இரண்டாம் பகுதியின் கடைசி பிரிவில் தான் கடைசி காலகட்டத்தில் தான் இமாம் இபுல் ஜோசி ரஹிமோல் அவர்கள் பிறக்கிறார்கள் இவங்க பிறந்த காலத்திலே அரசியல் ரீதியான ஒரு தளம்பல் காணப்பட்ட அதே நேரம் அதாவது பகதாதிலே அப்பாசியர்களுடைய ஆட்சி காணப்பட்டாலும் அப்பாசிய ஹலீஃபாவை மிஞ்சிய சல்ஜூக்கியர்கள் என்று சொல்லக்கூடிய துருக்கிய பூர்வீக குடிகளாக இருக்கக்கூடிய சல்ஜூக்கியர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சமூகத்தவர்கள் இஸ்லாமிய உலகிலே தமது அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான அந்த கால பகுதியில் தான் குல் ஜோஷி ரஹ்மோதா அவர்கள் பிறக்கிறார்கள் ஒரு சாதாரண அதாவது செம்பு கைத்தொழில் செய்யக்கூடிய செம்பு வியாபாரம் ஈடுபடக்கூடிய ஒரு குடும்பத்திலே இவர் இபுல் ஜோசி ரஹ்மோதா அவர்கள் பிறக்கிறார் இந்த இபுல் ஜோசி பிறந்த காலம் அரசியல் ரீதியான ஒரு தளம்பல் நிலவிய அதே பகுதியில் இபுல் ஜோசி ரஹ்மோதா அவர்களுடைய அந்த காலத்திலே பகதாது இஸ்லாமிய உலகில் பகதாது மிகச்சிறந்த ஆட்சி ரீதியாகவும் சிறந்த அறிஞர்கள் அறிஞர் பிறந்தகைகளை உருவாக்கிய ஒரு நகரம் ஆனால் அந்த பகதாதில் அரசியல் ரீதியான தளம்பல் காணப்பட்ட அதே நேரம் பகதாது நகரமும் மிகப்பாரிய இயற்கை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தது இரண்டு மிகப்பெரிய பூகம்பங்கள் நடைபெற்றன அதே போல் மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பொருளே மேற்பட்டு இபுன் ஜோசி ரஹமா அவர்களுடைய மிகப்பெரிய சொத்துக்களாக இருந்த அவருடைய புத்தகங்கள் அவருடைய கையேடுகள் எல்லாம் அந்த வெள்ளத்திலே அழிந்து போகக்கூடிய அமைப்பிலே ஒரு பாரிய ஒரு நெருக்கடி அனர்த்த ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் ஒரு தளம்பலான ஒரு சூழலில் தான் இபுல் ஜோசி ரஹ்மோலா அவர்கள் ஹிஜிரி ஐநூத்தி பத்தாம் ஆண்டு பிறக்கிறார்கள் தந்தையார் அலி என்பவர் இபுல் ஜோசி ரஹமோலாவுடைய மூன்றாவது வயதிலேயே அவர் மரணிச்சிடுறார் அப்போ மூன்று வயதிலேயே தனது தந்தையை இவர் இழந்துடுறார் அதன் பின்னர் இவருடைய தந்தையுடைய சகோதரியான இருக்கக்கூடிய அவருடைய மாமியார் இவரை பொறுப்பெடுத்து அவர் சாலிகான ஒரு பெண்மணியாக இருந்த காரணத்தினால இபுல் ஜோசி ரஹமோலா அவர்களை அவர் பொறுப்பெடுத்து வளர்த்தது மாத்திரமல்லாம அந்த காலத்திலே ஒரு சிறந்த ஒரு அறிஞராக ஒரு ஆசிரியராக இருந்த இபுல் நாசிர் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞரிடம் இபுல் ஜோசி ரஹ்மோலா அவர்களை கொண்டு போய் சிறந்த முறையில் உருவாக்குறதுக்காக வேண்டி அவரிடம் ஒப்படைக்கிறார் இது இபுல் ஜோசி ரஹ்மூல்லா அவர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு நல்ல ஆரம்பமாக இருந்தது அந்த இபுல் நாசிர் ரஹிமுல்லா என்பவர் மிகச்சிறந்த ஒரு அறிஞராக காணப்பட்ட அதே நேரம் இபுல் ஜோசி ரஹிமுல்லா அவர்களிடம் அந்த சிற்பராயத்திலே காணப்பட்ட நல்ல அடையாளங்களை ஒரு மார்க்கத்தை படிக்கிறதுக்கான அறிவை தேர்றதுக்கான ஒரு சிறந்த ஆளுமைக்கான அடையாளத்தை காண்ட அவர் நிறைய அறிஞர்களிடம் இவரை கூட்டி சென்று மார்க் அறிவை படிப்பதற்கான சூழலை ஏற்படுத்தினார் அதை இபுல் ஜோசி சொல்றார் அல்லாஹுடைய தோஃக்கின் காரணமாக எனது ஆசிரியரான அபுல் ஃபதுல் இபுனு நாசிர் ரஹிமுல்லா என்னை நிறைய அறிஞர்களிடம் கூட்டிச் சென்றார் அவர் என்னிடம் எதை கண்டார் என்பது எனக்கு தெரியாது ஆனால் என்னிடம் அவர் அவதானித்த சில திறமைகளின் காரணமாக நிறைய அறிஞர்களை சந்திப்பதற்கும் அவருடைய அறிவு மஜிலிசுகளிலே அமர்வதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தினார் அவர் மௌத்து வரைக்கும் எனது அறிவுக்கான பயணத்திலே மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருந்தார் அவரிடமிருந்து தான் நான் ஹதீதை ரிவாயத்து ஹதீதிகளை அறிவிப்பு செய்யக்கூடிய அந்த அறிவை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி இபுல் ஜோசி ரஹமுல்லா அவர்கள் சொல்றாங்க இது மாத்திரமல்லாமல் இந்த இபுல் ஜோசிர் ரஹமுல்லாவுடைய சிறு புராயம் என்பது ஏனைய சிறுவர்களை விட வித்தியாசமாக இருந்திருக்கிறது என்பதை அவரே சொல்றார் அது சின்ன புராயத்திலே இன்னிய ரஜுலின் எனது அதாவது சிறுபராயத்திலே நான் நிறைய படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை எனக்கு ஏற்பட்டிருந்தது அதனால எனக்கு வேற எந்த துறைகளும் என்ன செய்யவில்லை அல்லாஹால எனக்கு இந்த கல்வியை நிறைய படிக்கணுன்றது சிறுபராயத்தில் எனக்கு அந்த ஆசையை ஊற்றிருந்தான் அதன் காரணமாக அவர் சொல்றாரு யூப்ரடிஸ் நதியிலே என்னை போன்ற சிறுவர்கள் எல்லாம் அந்த நதியில் விளையாடி கொண்டிருந்த அந்த சமயத்திலே நான் என்ன செய்து கொண்டிருந்தேன் படிக்க அந்த சிறுபராயத்திலேயே கல்வியை தேடக்கூடியவனாக படிக்கக்கூடியவனாக நான் இருந்திருக்கிறேன் என்றது மாத்திரமல்லாமல் சின்ன பருவத்தில் இவர் நினை செஞ்சிருக்கார் நிறைய கஷ்டப்பட்டுருக்கிறார் படிக்கிறதுக்கு நிறைய கஷ்டப்பட்டிருக்கிறார் என்பதை அவர் சொல்றார் அதாவது எப்படி சொல்கிறாருன்னு சொன்னால் அதாவது சிறுவர்கள் எல்லாம் தஜிலா யூப்ரட்டி சந்தியிலே இறங்கி குளித்து விளையாடி கொண்டிருப்பார்கள் ஆனால் நான் அந்த பகுதியிலே ஒரு ஜுசு ஏதாவது கல்வியோடு சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு முதக்கிராவை நான் எடுத்து படிக்கக்கூடியவனாக இருந்தேன் அதில் தான் கூடுதலாக நான் ஈடுபட்டேன் எனக்கு சின்ன பருவத்திலேயே சுகுது இந்த உலக ஆசைகள் இல்லாமல் அதில் பற்றற்று வாழக்கூடிய அந்த சுகுது தன்மை ஏற்பட்டது அதனால் நான் அதிகம் நோன்பு நோக்கக்கூடியவனாக இருந்தேன் அதாவது தேவையில்லாத விஷயங்களில் எந்த அளவுக்குன்னு சொன்னா நான் அவர் ஒரு கட்டத்தில் சொல்றாரு கூடுதலாக நான் சாப்பிடுவது கூட இல்லை தலை எனக்கு என்ன செய்கிறது சோம்பல் ஏற்பட்டு படிக்கிறதுக்கு இபாதை செய்கிறதுக்கான சூழல் ஏற்படாமல் அது ஒரு தடையாக இருக்கிற காரணத்தினால எனக்கு எவ்வளவு தேவையோ தான் நான் சாப்பிட்டேன் என்று சொல்லி சொன்னது மாத்திரம் சில சமயத்தில் நான் அறிஞர்களுடைய மஜிசுகளை நோக்கி செல் செல்வேன் சுற்றி கொண்டிருப்பேன் எனக்கு சாப்பிட்றதுக்கு வழி இல்லை தின்றதுக்கு எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் இந்த சுய கௌரவத்தை விட்டு நான் இன்னொருத்த கேட்குற லெவலுக்கு அல்லாஹூத்தால் என்னை ஆக்கலை எனக்கு ஏதோ ஒரு அடிப்படையில் எனது அன்றைய தேவைக்கான அந்த உணவை அல்லாஹு ரபில்லாலும் எனக்கு தந்தான் என்று சொல்லி இபுல் ஜோசி ரஹ்மோல்லா அவர்கள் தனது வாழ்க்கையை பற்றி அவர் சொல்கிறார் அதாவது இவர் கல்வி தேடலுக்கு பெரிய ஒரு அடையாளமாக எதை நம்ம சொல்லலாம்னு சொன்னால் அவர் சொல்கிறார் நான் பருவ வயதை அடைந்த உடனே எனது சொத்துக்களாக சில தந்தாங்க ரெண்டு வீடுகளையும் சில தீனார்களும் எனக்கு வழங்கப்பட்டுச்சு இது என்னுடைய வராசத்தை சொத்துன்னு சொல்லி அவ்வளவுத்தையுமே நான் விற்று கல்விக்காகவே நான் செலவழித்தேன் நிறைய புத்தகங்களை நான் வாங்கினேன் என்று சொல்லி என்னிடம் எந்த ஒரு சொத்து மிஞ்சவில்லை என்று சொல்லி இமாம் இபுல் ஜோசி ரஹ்ம்தா அவர்கள் சொல்றாங்க அதே போல் சிறு வயசுலேயே நிறைய படிக்கணும்ன்றதுக்கான ஆசை இருந்த காரணத்தினால எல்லா வகையான இல்முகளையும் அவர் தேடி படிக்கக்கூடியவராக இருந்தார் அவர் எப்படி அந்த அறிவு தேற்ற அந்த காலப்பகுதி இருந்துச்சு தானே படிக்கக்கூடிய அந்த காலப்பகுதியில படிப்பது எனக்கு தேன் போல இருந்துச்சு எனக்கு வேற எந்த ஒன்றிலையும் என்ன செய்யவில்லை ஈடுபாடு காணவில்லை அந்த அளவுக்கு என்ன செய்ய நான் விருப்பத்தோட மாறுக்க துறையிலும் அதாவது நீங்க நினைக்க இவங்களெல்லாம் நமது பார்வையை போல மார்க்கம் சார்ந்த துறைகளை மாத்திரம் படிஞ்சவர் அல்ல கற்றவர் அல்ல இபுல் ஜோசி ரஹ்மோலா அவர்களுடைய பின்னால் அவருடைய சில சிறப்புகளை பார்க்கலாம் இவரை பத்தி ஒரு சொல்கிறதாக சொல்றதாக இருந்தா என்று சொல்வார்கள் அல் 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 ஹாஃபில் இந்த வாசகங்கள் எல்லாம் இவருடைய அறிவு ஆளுமை எவ்வளவு பெருசார் அடையாளம் அல் ஹாஃபில் ஹதீதுகளை அறிவிப்பாளர் வரிசையை இஸ்லாமிய கல்விக்கான அடித்தளமாக மூல மூலங்களாக கருதப்படக்கூடிய அனைத்தையுமே மனநம் செய்தவர் குரான சிறு வயசுலேயே மரணம் செஞ்சு அதுக்கு அடுத்தபடியாக இஸ்லாமிய அறிவு மூலதனங்களாக இருக்கக்கூடிய எல்லா அறிவுகளிலேயும் மனநம் செய்திருக்கக்கூடிய ஒரு ஹாஃபிலாக இருந்தது மாத்திரமல்லாமல் அல் வாத் அரபு மொழியில் ஒரு சிறந்த புலமை இவர்கிட்ட காணப்பட்ட காரணத்தினால ஒரு சிறந்த மார்க்க பிரச்சாரகராக உபதேசகராக இவர் விளங்கியிருக்கிறார் அதே போல் அல் முஃபாசிர் அல்லாஹுடைய குரானுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய தஃசீர் ஆசிரியராக இருந்திருக்கிறாரு அது மாத்திரமல்லாம அல் ஒரு வரலாற்று ஆசிரியராக இருந்திருக்கிறாரு அது மாத்திரமல்லாம அல் அதீப் ஒரு இலக்கியவாதியாக இருந்திருக்கிறாரு சாஹிபுத் தசானிப் நிறைய எழுத்து ஆக்கங்களுக்கான எழுத்தாக்கங்களை இந்த உலகுக்கு கல்வி உலகுக்கு வழங்கிய ஒரு எழுத்தாளராகவும் இருந்திருக்கிறார் என்றத ஒரு வார்த்தையில் இவரை பற்றி அறிஞர்கள் சொல்றத நம்ம பார்க்குறோம் இப்போ இப்படிப்பட்ட ஒரு அறிஞர் தன்னுடைய இள இளம் வயசை பொறுத்த மட்டும் கல்விக்காக வேண்டி என்ன செஞ்சிருக்கேன் சிறுபராயத்தில் அவர் சொல்றார் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் சின்ன வயசுலேருந்து எனக்கு ஜூது வந்துச்சு உலக விஷயங்கள் எதுலேயுமே எனக்கு ஈடுபாடு இல்லை நான் என்ன செஞ்சேன் நோன்பு நோற்றேன் ஜும்மாவுக்கு மாத்திரம் அவர் வீட்டை விட்டு வெளியே போவார் அந்த அளவுக்கு பில் துமின்றார் கல்வியோடே நான் வாழ்ந்தேன் என்று சொல்லி இபுல் ஜோசி ரஹிமல்லா அவர்கள் சொல்றார் இந்த நிலைமையானது அந்த காலத்தில் இவர் இருபது வயசுக்கு முன்னரே ஒரு மிகப்பெரிய பகதாதிலே காணப்பட்ட மிகப்பெரிய ஒரு அறிஞருக்கு பகரமாக மக்களுக்கு வகுப்பு நடத்தக்கூடிய அளவுக்கு இவர் என்ன செய்யப்பட்டார் அந்த சமுதாயத்தில் அறியப்பட்டார் என்பதை நம்ம பார்க்கிறோம் அது மாத்திரமல்லாமல் இவருடைய இந்த அறிவாற்றலின் அறிவாற்றல் காரணமாகவும் அவருடன் காணப்பட்ட இந்த மொழி ரீதியான திறமை மார்க் அடிப்படைகள் ரீதியான திறமைகளின் காரணமாகவும் மன்னர்கள் அமைச்சர்கள் படித்தவர்கள் அதிகாரத்தில் உள்ளவர்கள் முதற் கொண்டு சாதாரண மக்கள் வரைக்கும் அனைவரும் இவருடைய மஜிலிஸில் வந்து கலந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் பகதாது நகரத்திலேயே அந்த காலத்தில் வாழ்ந்த மிகச்சிறந்த ஒரு மார்க்க உபதேச வெறும் உபதேசர் மாத்திரமல்ல தனது அந்த வசீகரமான உரையின் மூலமாக மக்களின் உயர்ந்த மட்டத்திலிருந்து சாதாரண மக்கள் வரைக்கும் அனைவரையும் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கொன்ற ஒரு சிறந்த அறிவு ஆளுமையாக இந்த இபுல் ஜோஷி ரஹமோலா அவர்கள் விளங்கியிருக்கிறார்கள் என்பதை அவருடைய வரலாற்றிலிருந்து நாம் பார்க்கலாம் அதே போல இவர் யார் யார்டிருந்து படித்தார் என்பதை பற்றி அவரே சொல்றார் கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறு ஆசிரியர்கள்ட்ட இவர் படிச்சிருக்கிறாரு அதுல மூவர் பெண்கள் எண்பத்தி ஆறு பேர்ட்ட இவர் படிச்சிருக்கிறாரு அதுல மூவர் பெண்களாக இருந்திருக்கிறாங்க அதே தி புல் ஜோசி ரஹ்மோதா அவர்களை பத்தி பார்க்கிற நேரத்தில் ஒரு அறிஞரை நம்ம பார்க்கிற சமயத்தில் அவர்கிட்ட நல்ல பகுதிகளும் இருக்கும் அவர்கிட்ட சில தவறான மார்க்க ரீதியான தவறுகளும் காணப்பட்டிருக்கும் எல்லா யாருமே என்ன செய்யவில்லை அறிஞர்கள் எல்லோருமே இது யாருமே இதுல விதிவிலக்கு கிடையாது அப்போ அந்த வகையில் இவருக்கு வைக்கப்படுகின்ற விமர்சனங்கள் ஒன்றுதான் இவருடைய அக்கைதான் கொள்கை ரீதியில் அதிலும் குறிப்பாக அஸ்மா உசிஃபாத் அல்லாஹுடைய பண்புகள் பெயர்கள் விஷயத்துல கொஞ்சம் தடமாட்டம் இவரிடம் காணப்பட்டது என்ற ஒரு விமர்சனம் சொல்லப்படுகிறது ஆனால் அத இன்னும் சொல்வதாக இருந்தால் இவர் வந்து அல்லாஹுடைய பண்பு பெயர்களை வழிந்துரை செய்யக்கூடிய அஷாரியா போக்கில் இவர் காணப்பட்டார் என்ற ஒரு விமர்சனம் இவருக்கு சொல்லப்பட்டது உண்மையிலே இவர் அஷாரி அல்ல இவர் படித்த இவருடைய ஆசிரியர்களிடமிருந்து இவர் கற்ற கல்வியிலிருந்து அவருடைய தாக்கமாக இவரிடமும் சில சிந்தனை புரல் ஏற்பட்டிருந்தது என்பதுதான் இது தொடர்பில் அறிஞர்கள் சொல்லக்கூடிய ஒரு தீர்ப்பா இருக்கிறது அல்லாஹு தாலாவுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் அவர் தெரிஞ்சோ தெரியாமல் செய்திருக்கக்கூடிய இந்த தவறுகளை அல்லாஹு தாலா மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி எங்களால் பிரார்த்தனை செய்வது பிரார்த்தனை செய்வது ஒரு கடமையாக இருக்கிறது அது மாத்திரமல்லாமல் இந்த இபுல் ஜோசி ரைமோலா அவர்கள் கிட்டத்தட்ட எண்பது எண்பத்தி ஆறு வயசு வரைக்கும் இவர் வாழ்றாரு எண்பது வரைக்கும் இவர் வாழ்றாரு இவருடைய கடைசி காலத்தில் இவர் அனுபவித்த கொடுமைகள் அதாவது சோதனைகளில் ஒன்றாக நம்ம பார்க்கலாம் என்னன்னு சொன்னால் எல்லா அறிஞர்களை பொறுத்த மட்டிலையுமே நிறைய சோதனைகளை தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சமூக வாழ்க்கையிலும் அவங்க பட்டிருப்பாங்க அதுபோல் இபு ஜோசி ரஹ்மோதா அவர்கள் சந்தித்த ஒரு சோதனைகளில் மிக முக்கியமான ஒன்று தான் அதாவது இவருடைய காலம் என்பது அதாவது முஹ் அப்துல் காதர் ஜீரானுடைய மகனுடைய மகன் ருக்குன் அப்துல் சலாம் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் இருந்தார் அந்த காலத்தில் அதாவது நாசிர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சியாளர் அப்பாசி ஆட்சியர் பொருத்தமாட்டில ஆட்சியாளர்களை பொறுத்தமாட்டில் நீங்க பார்க்கலாம் நல்ல அகலு சுனாவல் ஜமாவுடைய சரியான அகீதால் உள்ளவர்களும் இருந்திருப்பாங்க சிலர் சூபி தூவ சிந்தனை உள்ளவர்களாக இருந்திருப்பாங்க சிலர் வந்து ஷியா சிந்தனை உள்ளவர்களாக இருந்திருப்பாங்க இப்படி அந்த சிந்தனைக்கு மாற்றமாக இருக்கக்கூடிய அறிஞர்கள் என்ன பாதிக்கப்படுவாங்க அப்படி இபுல் ஜோசி ரஹ்முல்லா அவர்களும் பாதிக்கப்பட்டார் அந்த பாதிப்புகளில் மிக முக்கியமான ஒன்று தான் இந்த முஹாயித் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மஹுல்லா அவரை பத்தி நீங்க தெரிஞ்சிருப்பீங்க இன்றைக்கு அவரு சூப்பியாக்கள் தவறான ஒரு அடிப்படையில் அவர் மீதான கொள்கைகள் திணிக்கப்பட்டு மக்கள் மத்தியில் வித்தியாசமாக அவர் கா காட்டப்பட்டிருக்கிறாரு ஆனால் அடிப்படையிலே அவர் ஒரு ஹம்பலி மதுஹர் இந்த மாமது பின் ஹம்பலுடைய அந்த ஃபிகின் அடிப்படையிலே வாழ்ந்த ஒரு அறிஞர் ஆனாலும் அவரிடம் சில தவறுகள் அல்ல எல்லா அறிஞர்களும் அதில் விதிவிற்கலையே சில தவறுகள் அவரிடம் காணப்படுகிறது ஆனால் இன்றைக்கு சொல்லப்படக்கூடிய அமைப்பில் தவறான அகைதாவை சொன்ன ஒரு அறிஞர் அல்ல அவர் இவருடைய மகனுடைய மகனான ருக்குன் சலாம் என்பவர் மோசமான அக்கைதா கொண்டவராக இருந்தார் அதாவது இந்த நுஜும் நட்சத்திர நம்பிக்கை அது போன்ற இந்த பலாசிபான் என்று சொல்லக்கூடிய தத்துவ ரீதியான இந்த கிரேக்க தத்துவங்களின் அடிப்படையில் விஷம கருத்துக்களை இஸ்லாமிய அக்கைதாவுக்கு முரணான கருத்துக்களை விதைக்கக்கூடிய ஒருத்தரா இருந்தார் அவருடைய செயற்பாடுகளும் அவருடைய நூல்களும் அப்படி இருந்துச்சு அவர்கள் தான் வாழ்ந்த காலத்தில் தனக்கு முன்னால இந்த விமர்சனங்கள் வைக்கப்பட்ட நேரத்தில் இந்த ருக்குன் அப்துல்சலாம் என்பவருடைய அக்கீதாவை பற்றி ஜோசி ரஹ்ம்தா அவர்கள் சொன்னது அவர் சொன்ன அந்த தீர்ப்பின் காரணமாக அவருடைய அந்த புத்தகங்கள்லாம் மெரிக்கப்பட்டு அவர் கண்டிக்கப்படுறார் அவருக்கு என்ன செய்ய அவருடைய தவறு சுட்டிக்காட்டப்படுகிறது இதை மனசுல வச்சு கொண்டிருந்த இந்த ருக்குன் என்பவர் சலாம் என்பவர் என்று சொல்லக்கூடிய ஒரு அப்பாசிய ஹலீபா ஆயிரத்தி ஐநூற்றி அஞ்சுல பகதாதில் ஆட்சி பொறுப்படுகிறார் அவர் ஒரு ஷியா சார் உடையவராக காணப்பட்ட காரணத்தினால இவருக்கும் ஒரு அமைச்சராக இருந்த ஒருத்தருக்கும் இந்த ருக்குன் அப்துல் சலாம் என்று சொல்லக்கூடிய மொஹிதீன் அப்துல் கதர் ஜீலானி ரஹ்மோதா அவருடைய பேரருக்கும் நெருக்கம் ஏற்படுகிறது இவர் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என்ன செய்யறாரு இந்த ஷியா சார்பு உள்ள இந்த ஆட்சியாளரையும் அமைச்சரையும் வச்சு இந்த இபுல் ஜோஸ் இரஹமுல்லா அவர்களையும் பழி வாங்குற நிறைய அஹ்லுசன் அவர் ஜமா அறிஞர்கள் பழி வாங்கப்படுறாங்க இவரும் பழி வாங்கப்படுறார் எப்படி பழி வாங்கப்படுறாருன்னு சொன்னால் இவர் வந்து பகுதாதை விட்டு பகுதாதில் மிகப்பெரிய ஒரு மார்க்க சேவை செஞ்சு இருந்த அறிஞர் எண்பது தள்ள எண்பது வயசு தள்ளாடக்கூடிய அந்த வயசில் இவர் நிந்திக்கப்பட்டு மோசமாக நடத்தப்பட்டது மாத்திரமல்லாமல் பகுதாதுல இருந்து வாசித் என்று சொல்லக்கூடிய தேசத்துக்கு நாடு கடத்தப்படுறார் அங்கே தனிமை சிறை வைக்கப்படுறார் அங்க ஆனால் தனிமை சிறையை தாண்டி மக்கள் அவருக்கு சேவை செய்யக்கூடியவராக அவரை சந்திக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் தனிமை சிறையில் வைக்கப்பட்டு கடைசி காலத்தில் மிகவும் இவர் என்ன செய்யப்படுறாரு அந்த எண்பது வயசுல ஒருத்தர் தனிமை சிறையில் வைக்கிறதாக இருந்தால் அது தள்ளாடக்கூடிய ஒரு வயசு எப்படி இருக்கும்ன்றதை நீங்க பார்க்கலாம் அதன் பின்னர் கடைசியில் அந்த ஹலிபாவுக்கு அவருடைய நெருங்கியவர்களுடைய அவருடைய தாயாருடைய சிபாரிசின் காரணமாக மறுபடியும் என்ன செய்யப்படுகிறது இவர் பகதாதுக்கு மறுபடியும் கொண்டு வரப்படுறாரு இருந்து என்ன செய்கிறாருன்னு சொன்னா அதை கடைசி காலம் வரைக்கும் அங்கே இவர் வாழ்ந்து மரணிக்கிறார் அதுக்கு முன்னாடி இவரை பத்தி அறிஞர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க என்பதை நம்ம பார்க்குற நேரத்தில் நல்ல அபரிமிதமான மனநசக்தி உடையவராகவும் தப்சீர் இவென்ற எல்லா துறையிலும் அரபு மொழி சார்ந்த அனைத்து துறையிலும் ஒரு சிறந்து விளங்கிய ஒரு அறிஞராக காணப்பட்டது மாத்திரமல்லாமல் ஏன் நாங்கள் இவரை பத்தி படிக்கொண்டதுக்கு பின்னாடி இவர் சொல்லக்கூடிய அறிவுரைகள்லேருந்து நம்ம விளங்கலாம் இவர் எப்படிப்பட்ட ஒரு திறமைசாலியாக இருந்திருக்கிறார்த்தத்தை விளங்கலாம் இவரை பத்தி ரெண்டு அறிஞர்கள் இஸ்லாமிய வரலாற்றில் தோன்றிய இமாம் இபுல் கதீர் ரஹ்மோதா அவர்கள் இமாம் ஜஹாபீர் ரஹ்மோலா அவர்களும் சொல்கின்ற சமயத்துல இமாம் இபுல் இபுன் கதீர் ரஹ்மோதா அவர்கள் சொல்றாங்க எல்லா சிறந்து விளங்கிய அறிஞர்களில் இவர் குறிப்பிடத்தக்க எல்லா அறிஞர்களுமே எல்லா துறையிலையுமே சிறந்து விளங்கவில்லை ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு துறையிலும் சிறந்து விளங்குவாங்க எல்லா துறையிலேயுமே இவர் சிறந்து விளங்கியது மாத்திரமல்லாமல் அதாவது நிறைய தசனிவாத்துகள் அதாவது இஸ்லாமிய உலகுக்கு நிறைய எழுத்து மூலமாக நூல்களை வழங்கிய ஒரு அறிஞர் என்று சொல்லி அவர் சொல்றார் இமாம் ஜஹபிர் அஹமூன் அவர் சொல்றாரு இந்த அறிஞர் எழுதியதை போல அறிஞர்களில் கூடுதலாக வேற யாரும் எழுதியிருப்பாங்களா என்றது எனக்கு தெரியாது என்றார் இபுன் ஜோசி ரஹ்மோல்லா அவர்களே சொல்கிறார் கிட்டத்தட்ட இருபது நாயிரம் முஜல்லதுகள் ஒல்லியூம்கள் நான் வாசிச்சிருக்கிறேன்னு சொல்கிறார் அவர் சொல்கிறாரு இருபது நாயிரம் கிட்டத்தட்ட நான் வாசிச்சிருக்கிறேன் வாசிப்பு என்பது சொல்கிறார் அவர் எண்பது வயசை தாண்டிய எண்பதுகளிலும் என்ற வாழ்க்கையில் கடைசி காலத்திலும் ஆரம்ப காலத்தில் எனக்கு வாசிப்பு என்ற எப்படி ஒரு ஒரு ஈடுபாடு இருந்துச்சோ வயசு முதி வயது முதிர்ந்த எண்பதுகளிலும் அதே உற்சாகத்தோடு நான் வாசிப்பில் ஈடுபட்டேன் என்று சொல்லி இமாம் இபுல் ஜோசி ரஹ்மோதா அவர்கள் சொல்றார்கள் அவங்க சொல்றாங்க அது மாத்திரமல்லாமல் அவருடைய வரலாற்றை படிக்கக்கூடிய வரலாறு சம்பந்தமான விமர்சனம் சொல்லக்கூடிய அறிஞர்களும் இதே கருத்தை சொல்லியிருப்பதை பார்க்கிறோம் அதே போல இவருடைய சோதனைகளை நான் ஆரம்பத்தில் சொன்னேன் ஆட்சியாளரால் இவருக்கு இவர் தனிமைச் செயல வைக்கப்பட்டார் நாடு கடத்தப்பட்டார் இந்த நாடு கடத்துறதுக்கான இந்த சதியை செய்தவர்களில் மிக முக்கியமானவர் இவருடைய மகன் அபுல் காசிம் என்று சொல்லக்கூடியவர் இவர் கிட்டத்தட்ட மூன்று குழந்தைகள் பிறகுறாங்க அதில் ஒரு மகன் நல்ல இவரை போல ஒரு சிறந்த ஒரு ஆளுமையாக இருந்தார் ஆனால் அவர் நஞ்சு ஊட்டப்பட்டு கொல்லப்படுறார் அதுக்கு பின்ன அவரை பிள்ளைகளில் இந்த அபுல் காசிம் என்று சொல்லக்கூடிய மகன் தான் எஞ்சிருக்கிறார் அவர் நல்ல முறையில் தான் இருக்கிறார் ஆனால் கடைசி காலத்தில் அந்த அபுல் காசிம் என்பவர் மோசமான நடத்தை உடையவராக மாறுறது பகதாதை விட்டு நாடு கடாத்துகின்ற அந்த சதி திட்டத்தில் கைகோர்க்கிற அளவுக்கு மோசமாக போனார் இந்த மகனுக்காக நசீஹத்தில் வலதின் ஒரு புத்தகம் எழுதினார் மகனை உபதேசத்த உபதேசிக்கிறதுக்காக வேண்டிய தனது மகன்கிட்ட சில தவறு நடத்தைகள் வந்துடக்கூடாது என்பதை கவனத்தில் கொண்டு ஒரு புத்தகத்தை எழுதினார் என்பதை பார்க்குறோம் அப்ப இந்த மகனால மிகவும் என்ன செய்யப்படுறாரு இவர் ஆனா இவருடைய வளர்ப்பு நல்ல தான் வளர்க்குறார் மூன்று பிள்ளைகளே நல்ல முறையில உருவாக்குறாரு மோசமான உடையவராக மாறுறாரு அதனால இபுல் ஜோசி ரஹ்மல்லா அவர்கள் மிகவும் மனவேதனைப்பட்டார் அவருடைய வாழ்க்கையில அவரால் தாங்கிக் கொள்ள முடியாத சோதனைகளில் ஒன்றாக இதுவும் இருந்தது என்பதை நாங்க பார்க்கலாம் அதே போல் அவர் சொல்றார் எனக்கு குழந்தை லம்மா அரஃப்து ஷரஃபர் நிக்கா திருமணம் முடிக்கக்கூடிய திருமணத்துடைய அந்த சிறப்பை உணர்ந்த நான் அல்லாஹூடத்துல குரான ஓதி ஹத்தம் செய்து விட்டு அல்லாஹிடத்தில் நான் துஆ செய்தேன் எனக்கு பத்து குழந்தைகள் கிடைக்கு எனக்கு தாயா என்று சொல்லி நான் அல்லாஹிடத்தில் துஆ செய்தேன் அல்லாஹு தாலா எனக்கு குழந்தைகளை தந்தான் ஃபகானு ஹம்சத துக்கூறின் ஐந்து ஆண்களும் வஹம்சையினா ஐந்து பெண்களையும் அல்லாஹு தாலா எனக்கு வழங்கினான் இரண்டு குழந்தைகள் மரணிச்சாங்க ஆண்களில் நான்கு பேர் மரணிச்சிட்டாங்க அதுல ஒரே ஒருத்தர் தான் அவர் தான் அபுல் காசிம் என்று சொல்லக்கூடிய அவர் அல்லாஹ் இடத்துல நான் என்னை போலவே ஒரு சிறந்தவனாக உருவாகுவேன் என்று சொல்லி நான் அவர்ட அல்லா இடத்துல பிரார்த்தித்தேன் அவனுடைய ஆரம்ப பதவம் அப்படியே தான் இருந்துச்சு ஆனா காலப்போக்குல தாய் தந்தையர்களுக்கு மோசமாக நோவினை செய்யக்கூடிய ஒரு மகனாக இவன் மாறினான் என்ற ஒரு செய்தி அவருடைய வரலாற்றில் சொல்லப்படுகிறத பார்க்குறோம் இவர் வந்து கடைசி காலத்தில் சொன்னால் ஹிஜ்ரி ஐநூற்றி எழுபத்தி ஒன்பதுல ஐநூற்றி எழுபத்தி ஒன்பதுல ரமதான் மாசம் பதிமூன்றாவது நாள் இம்மா மிபுல் ஜோசி ரஹமோதா அவர்கள் மரணம் அடைகிறாங்க அஹமது பின் ஹம்பல் ரஹ்மதாவுடைய கபருக்கு பக்கத்திலே இவர் அடக்கம் செய்யப்படுறாங்க இவருடைய இழப்பு என்பது பகதாதுக்கு மிகப்பாரிய ஒரு இழப்பாக இருந்துச்சு அஹ் அந்த பகதாது இவருடைய உரை என்பது நான் ஆரம்பத்தில் சொன்னது போல பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூட கூடிய ஒரு இடமாக இவருடைய உரைகளும் இவருடைய மஜிலிசைகளும் காணப்பட்டன இவருடைய இழப்பின் காரணமாக ஏராளமான மக்கள் கவலை தெரிவிக்கின்ற அமைப்பில் ஜனாசாவில் கலந்து கொண்டார்கள் பள்ளி பள்ளியிலே இடம் போதாத அளவுக்கு நிறைய மக்கள் இவருடைய ஜனாசாவில கலந்து கொண்டார்கள் என்ற செய்தியை அவருடைய பேரர் இவருடைய வரலாற்றில் சொல்வதை பார்க்குறோம் இந்த இபுல் ஜோசி ரயமோலா அவர்கள் விட்டு சென்ற அவங்க எழுதிய சிறந்த புத்தகங்களில் கிட்டத்தட்ட நானூற்றுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இவர் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இவர் எழுதியிருக்கிறார் அதுல இன்று வரைக்கும் அறுபது புத்தகங்கள் அறுபதுக்குட்பட்டவைகள் தான் பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறது அந்த புற்பண்ணப்பட்ட குறிப்பாக சொல்வதாக இருந்தால் ஜாதுல் முழுக்கிவல் உமம் லஃப்தத்துல் கதீப் இலா நசிஹத்தில் வலது என்று சொல்லக்கூடிய இப்படி சில புத்தகங்களை இந்த இடத்துல சுட்டிக்காட்டலாம் இவருடைய முக்கியமான அறிவுரைகளிலிருந்து சில விஷயங்களை சொல்லலாம் சகோதரிகளை இவருடைய புத்தகங்களில் குறிப்பிடத்தக்க ரெண்டு புத்தகத்தை லஃப்தத்துல் கதீப் என்று சொல்லக்கூடிய அந்த புத்தகத்தை போலவே சைதுல் ஹாத்தி இவருடைய புத்தகங்களில் சிறப்பிச் சொல்வதாக இருந்தால் தல்பீஸ் என்ற ஒரு புத்தகம் இபிலிஸ் ஒரு மனிதனை எப்படியெல்லாம் வழிகெடுப்பான் ஒரு ஆளுமை எப்படி வழிகெடுப்பான் ஒரு த ஒரு ஆட்சியாளன் எப்படி வழிகெடுப்பான் என்று சொல்லி எல்லாரையுமே எந்த மாதிரியான சூழ்ச்சிகள் மூலமாக ஒரு மனுஷனை இபிலிஸ் வழிகெடுப்பான் என்பதை தனது அனுபவ வாயிலாக எழுதிய ஒரு புத்தகம் தான் தல்பி சிபிலிஸ் என்று சொல்லக்கூடிய புத்தகம் அதைப் போல் தான் சைதுல் காத்தீர் என்று சொல்லக்கூடியவருடைய புத்தகம் அந்த புத்தகத்திலேருந்து தான் முக்கியமான சில அறிவுரைகளை நம்ம கடைசியாக பார்க்க இருக்கிறோம் இந்த செய்துல் ஹாத்திர்னு சொன்னால் உணர்வுகளை சிந்தனைகளை வேட்டையாடுதல் அர்த்தம் அதில் த அனுபவ ரீதியாக தனது அனுபவ தொகுப்புகளை மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் எழுத்தாக வணங்க வேண்டும் என்பதே இவருடைய ஒரு கருத்தாக இருந்துச்சு அவர் கடைசியில் சொல்றார் அவருடைய மூன்று முக்கியமான அறிவுரைகளில் முதலாவது அறிவுரை அல் எகாப் அல் அதாவது உலகத்தில் அவசரமாக அல்லாஹுடைய தண்டனை ஏற்படுறது மறுமை எல் எப்போதுமே இந்த உலகம் என்பது நாம் நன்மை செய்வதற்கான ஒரு இடம் இதுக்கான கூல்வி கூலி எப்போ கிடைக்கும் மறுமையில தான் கிடைக்கும் ஆனால் சில தண்டனைகளுக்கான சிலருக்கு அல்லாஹுத்தால் என்ன செய்யறான் இந்த உலகத்திலேயே நன்மையோ தீமையோ கூலிகளை வழங்கிடுறான் அப்ப இதை இது சம்பந்தமாக அவர் சொல்லுகின்ற சமயத்தில் ஒரு பாவம் செய்யக்கூடிய பாவி அவர் என்ன நினைக்கிறார்னு சொன்னா நான் என்ற உடல்ல வந்து நல்ல சிகத்தாக இருக்கிறது எனக்கு எந்த நோயுமே இல்லை அப்போ எனவே எனக்கு எந்த விதமான தண்டனையும் இல்லை பாவம் செய்கிறேன்னு சொன்னால் அல்லாவுடைய கோவ எனக்கு வரணுமா இல்லையா தண்டனை வரணுமா இல்லையா ஆனா எனக்கு நான் பாவம் செய்கிறேன் என் உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்குது சிஹத்தோடு இருக்குது என்று சொல்லி அவர் நினைக்கலாம் நினைச்சிட்டு அவர் என்ன செய்யலாம் அல்லாஹூத்தால என்னை தண்டிக்கல எனக்கு எந்த ஒன்று நான் செய்யக்கூடிய இந்த தீமையால எனக்கு எந்த ஒன்றும் நடக்கலை என்று சொல்றது மாத்திரமல்லாம அல்லாஹ் என்னை தானே என்று சொல்லி அவர் நினைக்கலாம் ஒரு பாவி அவர் பாவம் செஞ்சோன் இருக்கிறார் ஆனால் அவர் நினைக்கிறாரு என்ற உடல் நான் பாவம் செய்யறது உண்மைதான் ஆனால் என் உடம்பெல்லாம் நல்ல ராகத்தோடு இருக்குது நான் நல்ல பிஸ்னஸ் எல்லாம் நல்லா போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறார் அப்ப எனக்கு அல்லாஹுத்தால என்ன செய்யலை தண்டிக்கல எனக்கு என்ன செய்யலாம் அல்லாஹுத்தால மன்னிக்கலாம் தானே ஒரு காலத்துல என்ற நோக்கத்துல இவர் ஒரு பாவி நினைக்கலாம் அல்லாஹுடைய தண்டனை நான் காணலே இந்த உலகத்தில் என்று சொல்லி என்ன செய்யலாம் அவருடைய செயல்களில் அவர் திருப்தி படலாம் சொல்லி போட்டு அவர் சொல்றாரு அதாவது ஹுக்கமான்னு சொல்லக்கூடிய அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதாவது அல் மாசியத்து பாதல் மாசியா எக்காபுல் மாசியா ஒரு ஒருத்தர் பாவம் செஞ்சு அதில் படிப்பிட பெறாமல் மறுபடியும் பாவம் செய்கிறார்னு சொன்னால் அவர் செய்த பாவத்துக்கான ஒரு தண்டனையாக அது இருக்கலாம் அதே போல் ஒருத்தர் நன்மை செய்கிறாரு அந்த நன்மை செஞ்சதுக்கு பின்னாடி மறுபடியும் நன்மை செய்யக்கூடிய ஒருத்தராக இருக்கிறார்னு சொன்னால் அவர் நன்மை செய்கிறதுக்கான கூலியாக சாரம்சமாக சொல்கிறதாக இருந்தால் ஒருத்தர் பாவம் செய்ய செஞ்சு செஞ்சு மறுபடியும் பாவத்தை செஞ்சு இருக்கிறார் அவர் நினைக்கிறார் என்னன்னு சொன்னால் எனக்கு எந்த விதமான தண்டனையும் கிடைக்கல என்று இவர் நினைக்கிறார் ஆனால் பாவம் செஞ்சு கொண்டே அவர் தொடர்ந்தும் பாவம் செய்கிறார்னு சொன்னால் அதுக்கான தண்டனையாக அது இருக்கலாம் ஏன்னா பாவம் செய்ய செய்ய மறுபடியும் அதுக்கான சூழல் அவருக்கு ஏற்படுகிறதுன்னு சொன்னால் செய்கிற பாவத்துக்கான தண்டனையாக கூட அது இருக்கலாம் என்பதை அவர் விளங்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி இமாம் இப்னு ஜோசி ரஹிமுல்லா அவர்கள் ஒரு புத்திமதி சொல்கிறார் அதே தான் இந்த பனு வர காலத்தில் இருந்த ஒரு மார்க ஒருத்தர் கேட்டாராம் அதாவது ஒருத்தர் ஒருத்தர் சொன்னாராம் என்னன்னு ஒரு ஒரு பனு காலத்தில் இருந்த மார்கறிஞர்த ஒருத்தர் கேட்டுக்கிறார் நான் வந்து நிறைய பாவம் செய்கிறேன் ஆனா எனக்கு எந்த விதமான தீமைகளும் ஏற்படலையே தீங்கும் இந்த உலகத்தில் ஏற்படலையே அப்படின்னு சொல்லி அவர் ஒரு இந்த பனு காலத்தில் இருந்த ஒரு மார்க்கறிஞர்கிட்ட சொல்லிக்கிறார் அப்போ அந்த மார்கறிஞர் சொல்லிக்கிறாரு உனக்கு தீம் நீ செஞ்ச பாவத்துக்கான தீமைகள் உனக்கு இந்த உலகத்தில் ஏற்படலைன்னு நினைக்கிறாய் நீ செய்கிற பாவத்துக்கு தீமை வடிவில் தான் உனக்கு கூலி கிடைக்கும்ன்றதெல்லாம் அர்த்தம் அல்ல இந்த வடிவத்திலேயே உனக்கு என்ன செய்யலாம் கூலி கிடைக்கலாம் என்னன்னு சொன்னால் அலைசா கது அதாவது ஹர்ணம் துக்கு ஹலாவத்த முனாஜாதி அல்லாஹு தலா எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னால் இபு ஜோசி ரஹமோலா அவர்கள் சொல்கிறாரு அதாவது செய்தியில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் ஒருத்தர் செய்யற பாவத்துக்கு ஒருத்தர் பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறாரு அவர் அந்த பாவத்துக்கான கூலி எதையுமே எனக்கு எந்த தீமை ஏற்படலைன்னு சொல்றாரு ஆனால் பாவம் செய்யக்கூடிய ஒருத்தருக்கு என்ன செய்ய அல்லாஹூத்தன் என்ன செய்வான் அல்லாஹூத்தாலாட்ட போய் மன்றாடி தௌபா செய்யறதுக்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த மாட்டான் அப்போ பாவம் செய்யற காரணத்தினால சில அறிஞர்கள் சொல்வதை போல நான் செஞ்ச ஒரு பாவத்துக்காக வேண்டி எத்தனையோ வருடங்களாக தகஜத்தை எனக்கு தொல்ல முடியாமல் போனது தகஜத்தை எனக்கு ஆறாமாக பட்டிருந்தது அப்படின்னா எனக்கு தகஜத் தொல்ல முடியாமல் போயிட்டது அதன் போலதான் ஒருத்தர் செய்கிற பாவத்தினால அவருக்கு என்ன செய்யலாம் அல்லாஹிடத்தில் தௌபா செய்வது என்ன செய் ஏற்ப அவர் அதுக்கான சூழல் ஏற்படாமல் இருக்கலாம் பாவந்தான் கூலியாக வரும் நம்ம அது ஒருத்தர் செய்கின்ற பாவத்தினால அவருக்கு தொல முடியாத சந்தர்ப்பம் ஏற்படலாம் இந்த மாதிரியான நல்ல மஜிலிசுகளில் கலந்து கொள்ள முடியாத சந்தர்ப்பம் அப்படியான சந்தர்ப்பம் ஏற்படுகிறது ஒருத்தர் பாவம் செஞ்சு கொண்டு பாவத்துக்கான சூழலே வாழ்றாரு அப்போ இவர் நினைக்கக்கூடாது என்ன எனக்கு எந்த இதுவும் ஏற்படலேன்னு இவருக்கு நல்ல விஷயங்கள் ஹராமாக்கப்பட்டிருக்குது என்ன குரான துறக்கம் இருக்கும் அவருக்கு சுண்ணத்தான் நோம்பு பிடிக்கிறது முடியாம இருக்கும் தொழுகையை நிறைவேற்றுறது அவருக்கு பள்ளிக்கு பக்கத்திலே இருப்பார் மஸ்ஜிதுக்கு பக்கத்திலே இருப்பார் மார்க்க நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கின்ற இடத்துக்கு பக்கத்தால போவார் நம்ம அதுக்கு போறதுக்கு மனநிலை வரலேன்னு சொன்னா அல்லாஹு நமக்கு அதுக்கு தௌபிக் செய்யலேன்னு அர்த்தம் அல்லாஹ் நமக்கு தௌபிக் செய்யலேன்னு அர்த்தம் சில மக்கள் சொல்லுவாங்க சவுதி அரேபியால வந்து இத்தனை காலமாக உம்புராட்சி இரல அது உங்களுடைய காரணம் என்ன மூளை முடுக்கில் இருக்கக்கூடிய தனது உறவினர்களை நண்பர்களை தேடி போய் நமக்கு சந்திக்க சொன்னால் சொன்னா சவுதி அரேபியாவிலே உள்ள அஹ் சுற்றுலா தலங்களை போய் நம்ம என்ன சிரமத்துக்கு மத்தியிலே போய் பார்த்துட்டு வர்றதுக்கு நமக்கு மனசு வருதுன்னு சொன்னா உம்புராட்சிக்கு நமக்கு மனசு வரலன்னு சொன்னா ஏதோ அல்லாஹுடைய தோப்பிக்கு நமக்கு கிடைக்கல ஷைத்தான் நம்ம அந்த அந்த நம்மிடம் காணப்படுகின்ற பாவம் தப்பின் காரணமாக இந்த நல்ல வேலை செய்வது நமக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது அடையாளம் அப்ப சகோதரர்களே அதைத்தான் நிபுள் ஜோசீர் அஹ் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் நீங்க செய்கின்ற பாவத்துக்கு பாவம் செய்ய செய்ய பாவமே செஞ்சு கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னா அதுக்கு ஒரு தண்டனையாக இருக்கலாம் அப்படித்தான் நீங்க அதுவும் இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு அல்லா இடத்துல போய் மண்டாடுறது அவனுக்கு அவன்கிட்ட போய் செய்வது இறைஞ்சுவது உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கலாம் என்பதை கொள்ளுங்க என்பதை இமாம் இபுல் ஜோசி ரஹ்மல்ல அவர்கள் சொல்றார்கள் அதே போலதான் இன்னொரு அறிவுரைகள் தான் கடைசியாக அவர் சொல்லக்கூடிய அறிவுரைகள் ஒன்று கவி சொல்றாரு இந்த சமுதாயத்துக்கு உரைகள் மூலமாக நம்ம வழிகாட்டுவதை போல எழுத்துக்கள் மூலமாக இந்த சமுதாயத்துக்கு வழிகாட்டுவது என்பது ஏன்னா உரைகளை பொறுத்த அந்த உரைகளில் யாரெல்லாம் வந்து இருக்கிறாங்களோ அவங்க தான் பிரயோசனம் படுவாங்க ஆனால் எழுத்து நம்ம எழுதி நல்ல விஷயங்கள் எழுதிட்டு போவோம்னு சொன்னால் அது இந்த மக்களை விட காலங்காலமாக பின்னால் நமக்கு பின்னாடி வரக்கூடிய பல்லாயிரக்கான மக்கள் என்ன செய்வாங்க அதனால் படுவாங்கன்னு போட்டு சொல்கிறாரு நிறைய அறிஞர்களுடைய மஜ்ரிசுகளிலிருந்து பிரயோசனம் பெறுபவர்களை விட அந்த அறிஞர்கள் விட்டு எழுத்தாக்கங்கள் நூலாக்கங்கள் இருந்து பிரயோசனப்படுபவர்கள் தான் நிறைய பேர் என்று சொல்லி இமாம் இபின் ஜோசி ரஹ்மோதுல்லா அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம் ஆக சகோதரர்களே சாரம்சமாக முடிவாக சொல்வதாக இருந்தால் இந்த மாதிரியான வரலாறுகள்ல நாம் நம்ம பெறுகின்ற பாடங்கள் இப்போ இதை பொறுத்த மட்டும் நீங்க நினைக்கலாம் இங்கே குரான் சுண்ணாவிலிருந்து எந்த ஒன்றையுமே காணலே ஒரு அறிஞர்களுடைய வரலாற்றை படிக்கிறதுல என்ன இருக்குதுன்னு சொல்லி நீங்க பார்க்கலாம் அதுக்கு விடையாக நான் சொல்வதாக இருந்தா நீங்க கேட்ட இந்த உரையில் குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமாக ஏதாவது அவருடைய வரலாறு சம்பந்தமாக அதை சொன்னா கட்டாயம் என்ன செய்யணும் சுட்டி காட்ட வேண்டும் இது நமக்கு வாழ்ந்த ஒரு அறிஞர் எண்பது வயசு வரைக்கும் சின்ன பிராயத்தில் என்ன கஷ்டப்பட்டிருக்கிறாரு எதுக்காக வேண்டி கஷ்டப்பட்டிருக்கிறாரு தனது சொத்தெல்லாம் தனக்கு விட்ட வராசத்தாக சொத்த விட்டு சென்ற அந்த சொத்துக்களை எல்லாம் விட்டு என்ன செஞ்சிருக்கிறாரு மார்க்கத்தை படிக்கிறதுக்கு கல்வியை படிக்கிறதுக்கே செலவு பண்ணிருக்கிறாரு இன்னும் இல்ல இபுல் ஜோசி ரஹ் இடத்துல சொல்றாரு எனது உறவினர்கள் அவரை சொல்றார் எனது உறவினர்களில் சிலர் இந்த கல்வியை விட்டுட்டு பொருளாதாரத்தை தேடுறதுக்கு போனாங்க நான் என்ன செஞ்சேன் அவங்களை வந்து அவங்களைப் போலவே நான் பொருளாதாரத்தை விட்டுட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை படிக்கிறதுக்கும் அல்லாஹுடைய பாதையில் ஈடுபடுறதுக்கும் இது பண்ணேன் ஆனா அவங்க இதை விட்டு எதற்காக விட்டு தேடினாங்களோ அதை விட அல்லாஹூத்தான் இன்றைக்கி ரெண்டே தந்திருக்கிறான் அவங்க இது இந்த பொருளாதாரம் கிடைக்கிறதுக்கான இதை விட்டு போனாங்க ஆனா இதை அவங்களே கிடைக்கல பொருளாதாரம் கிடைச்சி ஆனா அவங்க இது கிடைக்காதுன்னு விட்டாங்களே நான் இந்த கல்வியையும் அறிவே தேடினேன் அல்லாஹூத்தால என்ன செஞ்சான் அவர்களை விட எனக்கு இரண்டையுமே அதிகப்படியாக தந்தான் என்று சொல்லி இமாம் இப்ரல் ஜோசி ரஹிமோல்லா அவர்கள் சொல்லத பார்க்கிறோம் அதுல அவருடைய அவர் கட்ட கஷ்டங்களை சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் இந்த சைதுல் ஹாத்தி என்று சொல்லக்கூடிய நூலிலும் அதே போல் இந்த லஃப்தத்துல் கபீத் என்று சொல்லக்கூடிய நூலிலும் ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை பெற்று வளர்த்து சிறந்த முறையில் உருவாக்குறதுக்கு ஒரு படித்த ஒரு ஆலிம் எவ்வளவு முயற்சி பண்ணியிருப்பார் அவருடைய எதிர்பார்ப்புக்கு மாற்றமாக அந்த பிள்ளை வருகின்ற சமயத்தில் அவர் எவ்வளவு நோயினை பற்றிருப்பாரு என்ற வலிக்க வழிகளையும் அந்த வழியுடைய ரணங்களையும் இந்த ரெண்டு புத்தகத்திலிருந்தும் நாங்கள் பார்க்கலாம் சாரம்சமாக சகோதரர்களே இப்படிப்பட்ட அறிஞர்களிலிருந்து நாங்கள் படிக்கின்ற பாடம் நமது வயசுல முப்பதுகளை நாற்பதுகளை ஐம்பதுகளை நம்ம அடைந்திருக்கிறோம் அல்லாஹுடைய மார்க்கத்திற்கு முடியுமான வரைக்கும் நம்மால் அதை படித்து இந்த சமுதாயத்துக்கு நாளைக்கு நமக்கு துவா செய்யக்கூடிய நமது அறிவின் மூலமாக பிரயோசனம் பெற்று நமது கபருக்கு நன்மை சேர்க்கக்கூடிய நமக்கு பின்னாடி நமக்கு நல்ல விஷயங்கள் நமது நல்ல விஷயங்களை இந்த சமுதாயத்துக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்குறது சம்பாதிப்பு என்பது நமது லட்சியங்களில் ஒன்றாக இருக்க வேண்டும் அதே போல நமது முடிவுகள் இது போன்ற அறிஞர்கள் மூலமாக நம்ம பார்க்கலாம் அறிஞர்கள் மாத்திரமல்ல இந்த சமுதாயத்தில் குறிப்பாக நீங்க நபித்தோழர்களில் பார்க்கலாம் அதுக்கு பின்னாடி வந்தவர்களை பார்க்கலாம் ரசூலாய் சல்லாஹ் உதாரணமாக இப்னு பாக்கலாம் அல் கர்னி கர்னி சையது அப்படின்னு சொல்லி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அவரை பத்தி மேலதிகமான வரலாறுகளே நம்ம பார்க்க முடியாது அவருடைய தனிப்பட்ட வரலாறு நம்ம பார்க்கிற சமயத்துல ஒரு சாதாரண தான் வாழ்ந்துட்டு போய்த்திருக்கிறாங்க ஆனா அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் விரும்பக்கூடிய ஒருத்தராக அவர் இருந்துட்டு போயிருக்கிறார் அப்போ எனவே நம்ம அறிவின் மூலமாகவோ அல்லது நம்ம படிச்சு அறிவை வச்சு அமல் செய்வதன் மூலமாக அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் விரும்பக்கூடிய நல்ல மக்களாக இருப்போம்னு சொன்னால் நிச்சயமாக நமக்காக துவா செய்யக்கூடிய நல்ல கூட்டத்தை அல்லாஹு ஆலமின் உருவாக்குவான் அப்படிப்பட்ட சரித்திரங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்துவதற்கான சூழலையும் சந்தர்ப்பத்தையும் எல்லாம் அல்ல ஆலமின் எனக்கும் உங்களுக்கும் ஏற்படுத்துவானாக ஹாதா மா கௌலி ஹாதா அசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி